எழுச்சி குறித்து பாடியவர், எங்கள் தலைமுறையின் மகத்துவத்தை பதிவு செய்தவர், நாங்கள் அண்மை காலத்தில் எங்கள் தலைமுறைகள் தரிசித்து சென்றவருமான பெருங்கவி தங்கத்தாத்தா சோமசுந்தர புலவர்களுடைய நினைவாக யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடிப்பிறப்பு விழாவில் நம்மை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நவாலி மகாவித்யாலயத்தோடு இணைந்து எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்கு ஆயுள் அமைந்தவர் அன்பை தம்பி சஜீவன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இந்த நாளை இந்த மாலை பொழுதை இசையால் உங்களோடு வசமாவதற்காக எளிய பாடல்களை சுமந்து கொண்டு வர இருக்கின்றோம். அவற்றோடு உங்களுக்கு பரிச்சயமான சில பத்தி பாடல்களும் பாரதியார் பாடலோடும் நாங்கள் உங்களோடு சங்க வைக்க இருக்கிறோம். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்துக்கு என ஒரு தனித்துவமான இசை பாரம்பரியத்தை நாங்கள் வளர்த்து வருகின்றோம். குறிப்பாக பாரதி விழாவில் தான் அந்த இசை அரங்குகளை அரங்கேற்றுவது. இன்று நாங்கள் சோமசுந்தர புலவருடைய அரங்குகளை அரங்கேறுகிறோம். இன்றைக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய இளத்தினுடைய மூத்த இசையமைப்பாளர் அருணா அவர்களுடைய புதல்வர் கேதீஸ் அவர்களுடைய இசையிலே தயாபரனுடைய சிந்தனையிலும் என்னுடைய ஊக்கத்திலும் நாங்கள் கால குயில் என்று ஒரு இருபட்டை செய்திருந்தோம். அதிலே சோமசுந்தர புலவருடைய பாடல்கள் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை கத்தரி தோட்டத்தினுடைய மத்தியில் விருடியின் அத்தனை பாடல்கள் பல பாடல்களை பதிவு செய்தோம். அவற்றில் சில பாடல்களையும் இன்னும் பாரதியாருடைய சில பாடல்களையும் பல சில பக்தி பாடல்களையும் அவளுக்காக தர இருக்கின்றோம். மிக மிக குறுகிய நேர தயார்படுத்தலோடு இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறுகிறது. உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் இங்கே கீபோர்ட் வாக்கிய கருவியோடு இந்த இசைக்குழுவை இயக்கி இருப்பவர் அருணா இசைக்குழுவினுடைய இன்றைய இயக்குநராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் கேரிஸ் அவர்கள், எங்கள் மண்ணினுடைய மூத்த ஒரு இசையமைப்பாளர் அருணா அவர்கள், ஒரு காலத்தினுடைய இசை சாம்ராஜ்யத்தை நடாத்தியவர் அவருடைய புதல்வர் கேரிஸ் அவர்கள், அவர்களோடு இங்கே ஒட்டப்பேட் வாத்திய கருவியோடு இருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய உத்தியோகத்தர், எங்கள் மண்ணின் ஒரு பல்துறை சார்ந்த கலைஞர் விற்பனர் அருமை நண்பர் குமணா அவர்கள், அறியாலை குமணா அவர்கள், அற்புதமான கவிஞர், சிறந்த ஓவியர், பல்வேறு பக்க பரிமாணங்களை கொண்டவர். இங்கே தபேலா வாத்திய கருவியோடு இருக்கிறார் அருமை நண்பர் பிரபா அவர்கள். தன்னுடைய தாள வாத்திய கருவியினாலே எங்களுடைய இசையை இன்றைக்கு மெருகேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விரல் வித்தை காரன் பிரபா அவர்கள், அவரோடு இணைந்து இங்கே பாடல்களோடு இருக்கிறார்கள் அருமை நண்பர் தயாவரன் அவர்கள். நான் நினைப்பது உண்டு, எங்களுடைய இன்றைய தலைமுறை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் இசை சொத்து தயாவரன். எந்த கோணங்களிலும் இசையை கையாள வல்லவர், சங்கீதத்தை வரன்முறையாக கையாளத்தக்கவர், இன்றைய துள்ளல் இசையையும் சரியாக கையாளத்தக்கவர் அருமை தம்பி தயாபரன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் சிறப்பு கலை பட்டதாரி, ஊர்காவத்துறை பிரதேசத்தினுடைய முன்பள்ளித்துறை சாதிய என்ற ஒரு உத்தியோகத்தர் அவர்களோடு நாங்கள் இங்கே அருமை தம்பி நீங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பமாவதற்கு முன்னர் பாடல் கேட்டிருப்பீர்கள், ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை என்று இருபட்டிலே ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒலித்தது. அந்த பாடலை பாடியவர் 10 வயதிலே பாடியவர் அருமை தம்பி விஸ்வசுந்தர். இப்பொழுது வளர்ந்து விட்டார், 14-15 வயது. இன்றைக்கும் அந்த பாடலை பாடியிருக்கிறார். அவரோடு அவருடைய தந்தையார் குமாரதாசு பொருட்கள் இங்கு இணையிருக்கின்றார். ஒரு மணித்தியால் நாங்கள் இந்த இசை நிகழ்வை நடாத்த இருக்கின்றோம். எனவே எந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் நாங்கள் தமிழர் மரபு, எங்களுடைய இந்து சமய மரபிலே முன்னை முதலன் மூர்த்த கணபதியை நினைந்து பாடுவது மரபு. அந்த அடிப்படையிலே தயாபரன் அவர்கள் விநாயக துதியை ஆரம்பிக்க நாங்கள் இசை நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனீருடங்காத கொண்டு துப்பார் திருமேனி சமக்கு பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாய், பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாய், பிரபு கணபதி Thank you.
பார்த்து வணங்கி துதி பாடி ஆடி சன்னதி சரணடைந்தோ பார்த்து வணங்கி துதி பாடி ஆடி சன்னதி சரணடைந்தோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே கணபதி கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி மிக பிரபலமான ஒரு பாடல் சந்தனமும் செவ்வாதும் சேர்ந்து மனங்கமலை என கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை